மக்களவைத் தேர்தலையொட்டி அதிமுக, பாமக மற்றும் பாஜக கூட்டணி அமைத்துள்ளது. புல்வாமா தாக்குதலுக்கு காரணமான ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத தலைமை காஷ்மீரில் முழுவதுமாக அழிக்கப்பட்டதாக இந்திய இராணுவம் தெரிவித்துள்ளது. சாலை விபத்தில் உயிரிழந்த தருமபுரி மாவட்ட ரஜினி மக்கள் மன்ற செயலாளர் குடும்பத்திற்கு ரஜினி ரூபாய் 50 லட்சம் பண உதவி. திராவிட கட்சிகளோடு கூட்டு வைக்க மாட்டேன் என்று கூறிய பாமக அதிமுகவுடன் இணைந்ததற்கு மண்டியிட்ட மாங்கா என்ற ஹாஷ்டாக் ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகியது. அதிமுக பாமக கூட்டணி. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ராமதாசுக்கு வெக்கம் சூடு சொரணை இல்லை என கடுமையாக சாடியுள்ளார். திமுக காங்கிரஸ் கூட்டணி நாளை இறுதி செய்யப்படும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி தகவல். சிவகார்த்திகேயனின் அடுத்த படத்தில் இயக்குனர் பிரியதர்சனின் மகள் கல்யாணி கதாநாயகியாக நடிக்க உள்ளார். குற்றப்பரம்பரை படத்தை உடனடியாக துவங்க திட்டமிட்டுள்ளார் இயக்குனர் பாலா. தொழில்நுட்ப பிரச்சினை காரணமாக பிப்ரவரி 22ஆம் தேதி வெளியாக இருந்த ஓவியாவின் 90ml படம் வருகின்ற மார்ச் 1ஆம் தேதி வெளியாகும் என அறிவிப்பு. ஐபிஎல் 2019 தொடருக்கான அட்டவணை வெளியீடு. முதல் போட்டி சென்னையில் நடைபெறும் என அறிவிப்பு. இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். 1 கிராம் ஆபரண தங்கம் 11 ரூபாய் உயர்ந்து 3211 ரூபாய்க்கும், 1 சவரன் ஆபரண தங்கம் 88 ரூபாய்கள் உயர்ந்து 25688 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளி விலையில் எந்த மாற்றமும் இன்றி 1 கிராம் 43 ரூபாய் 60 காசுகளுக்கு விற்கப்படுகிறது. இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம். பெட்ரோல் லிட்டருக்கு 11 காசுகள் உயர்ந்து 73 ரூபாய் 72 காசுகளுக்கும், டீசல் லிட்டருக்கு 7 காசு உயர்ந்து 69 ரூபாய் 91 காசுகளுக்கும் விற்கப்படுகிறது.